ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் ரொம்பவே சூப்பரான வெரி ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் டிஷ். வீட்டில் எந்த பண்டிகைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக இந்த டிஷ் பண்ணுவோம். கோவிலுக்கு போனால் கூட பிரசாதமாக இது நம்மளுக்கு கிடைக்கும். என்னது அதுன்னா புளியோதரை. இந்த புளியோதரை வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு இந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா 15-20 நாள் ஆனாலும் இது கெட்டே போகாது. எப்போ வேணாலும் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக லஞ்சை நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மிக்ஸை இருந்ததுன்னா. ஸோ இந்த புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா?
எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த சூப்பரான புளிக்காய்ச்சல் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த நல்லெண்ணெய் மிதக்க இருக்கக்கூடிய இந்த புளிக்காய்ச்சல் மிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அபாரமான டேஸ்ட் இருக்கும். இது நீங்கள் எப்பப்பெல்லாம் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்களோ, பண்டிகை நாட்கள் இல்லைன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது கூட இதை நீங்கள் சாதம் வடித்து அதில் நம்ம இந்த கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இந்த புளிக்காய்ச்சல் மிக்ஸையும் அதில் போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்ம எப்போ வேணாலும் நம்ம விருப்பப்படும் போதெல்லாம் சாப்பிட்லாம். கூட நம்மளுக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வத்தல் வடகம் எது வேணாலும் வச்சு நம்ம இப்போ சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஒரு ஃபீட்பேக்கை உங்கள் ஃபோட்டோ போஸ்ட் மூலியமாகவும் உங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் எங்கள் வீடியோஸ் போட போட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.